சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 12,000-க்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகள் வந்து இருக்கிறது. இந்த கிராம ஊராட்சி தலைவர்களை மக்கள் வாக்கு செலுத்தி 5 வருடத்துக்கு ஒரு முறை வந்து தேர்வு செய்கிறாங்க. இந்த ஊராட்சி தலைவர்கள் வந்து தன்னுடைய அதிகாரங்கள் பறிக்கப்படுவதாக சொல்லி வந்து தற்போது வள்ளுவர் கோட்டத்தில் வந்து போராட்டம் நடத்துனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 விதமான கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு முன் வச்சுருக்காங்க. அது என்ன கோரிக்கை அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை முத முதல் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்போது கடந்த 2016 காலகட்டத்தில் ஊராட்சியில் தனி அலுவலர் கட்டுப்பாட்டில் இருந்தது போன்ற சூழ்நிலை தான் தற்போதும் இருக்குது. அதிகாரிகளே எல்லா முடிவும் எடுக்கிறாங்க. ஊதியமற்ற அதிகாரமற்றவர்களாக தான் நாங்கள் வந்து செயல்பட்டுருக்குறோம். இது தொடர்பாக பார்த்திங்கன்னா ஊராட்சி நிர்வாகத்தில் உள்ள பல்வேறு குறைபாடுகள் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அதிகாரிகள் தலையீடு வந்து பெருமளவில் இருக்குது. அதனால தான் இந்த 11 விதமான அம்ச கோரிக்கைகளை நான் முன் வச்சு நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்போட தலைவர் வந்து எஸ்எம் முனியாண்டி தலைமையில் தான் நடைபெற்றுச்சு. இதில் ஏராளமான ஊர் அதாவது வந்து கிராம ஊராட்சி தலைவர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. கோரிக்கை என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிராம சபை கூட்டங்களில் அதிகாரிகளே வந்து தீர்மானங்களை எழுதி அதை நிறைவேற்ற கையெழுத்து பெற நிர்பந்திக்கிறாங்க. 2016 2019 காலகட்டத்தில் சிறப்பு தனி அலுவலர் கட்டுப்பாட்டில் இருந்தது போல் தற்போதும் அதிகாரிகள் தன்னிச்சையாக செயல்படுறாங்க. இந்த நிலையை போக்க அரசு தலையிட்டு தலைவர்களுக்கான சுதந்திரமாக செயல்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது, நிலுவையில் உள்ள மானியங்களை வந்து முழுமையாக வழங்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2 டெண்டரை வந்து அந்தந்த ஊராட்சியிலே நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது, ஊராட்சி கணக்கில் உள்ள உபரி நிதியை வந்து அரசு கேட்பது வந்து ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5வது, 100 பணி திட்டத்திற்கான பணியாளர்களை ஊராட்சி மன்ற தலைவர்களே வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6வது, ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு செயல் அலுவலர் தகுதிக்கான மாத சம்பளமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000-30,000 வரைக்கும் வழங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7வது, ஊராட்சி செயலாளர் தொடர்பான நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள ஊராட்சி தலைவர்களே வந்து முடிவெடுக்க அரசு வழிவகை செய்ய வேண்டும் சொல்லிருக்காங்க. 8வது பார்த்தீங்கன்னா, ஊராட்சி பொது நிதியில் வழங்கப்படும் நிதியை தற்போது 2021 மக்கள் தொகை அடிப்படையிலே வழங்க நடவடிக்கை எடுக்கணும் சொல்லியிருக்காங்க. 9வது வந்து, ஊராட்சி தெருவிளக்கு மோட்டார் பராமரிப்பு பணிக்காக 1995 நிர்ணயிக்கப்பட்ட விலைப்பட்டியலை இன்று நீடிக்கிறது. தற்போதைய விலைவாசி வந்து அதிகமாக இருக்கு, 10 உயர்ந்திருக்கனால நிதி வழங்க அதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊராட்சி டெண்டர்களுக்கு ஒர்க் ஆர்டரும் பில் ஆர்டரும் பார்த்தீங்கன்னா தலைவர்களே வழங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. 11 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே உள்ளது போல ஆண்டுக்கு 4 கிராம சபை நடத்திட வழிவகை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு 11 கோரிக்கைகளை வைத்து ஊராட்சி தலைவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. தமிழக அரசுக்கு வந்து கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. ஸோ இது நடக்குமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஏற்கனவே ஊராட்சி செயலாளர்களுடைய 3 போராட்டம் வந்து நடந்தது என்பது ஒரு குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஸோ இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற உறவுகளுக்கும் பகிருங்கள். நன்றி.